ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் காலை வேளையிலே அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்வின் வழி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தைகளை தாழ்த்தி ஜெபித்து தியானத்துக்குள்ளே கடந்து போவோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, இந்த காலை வேளையிலேயும் கிருபையினாலே எங்களை ஆசீர்வித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஜீவனம் பண்ண கிருபதாரும் உதவி செய்து எங்களை உயர்த்தியருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ப்ரேஸ் லார்ட். 24 வசனத்தை தியானிக்கிறோம். நீதிமொழிகள் 10:24 வசனம். நேற்றைய தினமும் இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் என்கிறதை குறித்த சில விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். காயனை குறித்து சொன்னேன், யோபுவை குறித்து சொன்னேன். ஆக தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் துன்மார்க்கனுக்கு பயம் எந்த காரியத்தை குறித்து வருகிறதோ அது அவன் மேல் வந்து பலிக்கும். ஏன்னா அந்த பயத்தை கொண்டு வர்றது யாரு? பிசாசு பயத்தை கொண்டு வருகிறான். அந்த பயத்தை நம்ப பண்ணுகிறான். அதை நம்ப பண்ணி அதை வந்து பலிக்க பண்ணுகிறான். முடிவு அவனுக்கு ஆபத்தாய் முடிகிறது. ஆனால் நம்முடைய தேவன் நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நீதிமான் என்ற வார்த்தையை இந்த பகுதியில் 21 நீதிமானுடைய உதடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 24 வசனத்திலே நீதிமான் விரும்புகிற காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 வசனத்திலே சுழல்காற்று கடந்து போகிறது போல துன்மார்க்கன் கடந்து போகிறான், நீதிமானோ நித்தியாஸ்திபாரம் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார். 28 வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமானுடைய நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 32 வசனத்திலே நீதிமானுடைய உதடுகள் என்று எழுது. இந்த இடத்துல அந்த நீதிமான் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு பதம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அன்காம்ப்ரமைசிங்லி. அன்காம்ப்ரமைசிங்லி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 5 இடத்துலையும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இங்கே நீதிமான் என்று குறிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி அது நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், இந்த உலகத்தோடு, உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தாரோடு அல்லது அவநம்பிக்கை உள்ளவர்களோடு, துன்மார்க்கர்களோடு, அநீதிக்காரர்களோடு, தீவினை செய்கிறவர்களோடு ஒத்து போகாமல் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய், ஜஸ்ட் மேன் என்று சொல்லியிருக்கிறபடி, அந்த ஜஸ்ட் மேன் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தை. அதாவது நீதிமானுக்குரிய ஒரு வார்த்தை. அதாவது வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் மனுஷன் எப்படி கர்த்தர் வகுத்த அந்த வழிபாட்டின்படி வாழ்கிறானோ அவனே நீதிமான். அதனால தான் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து எசேக்கியேலின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்கிறான். அப்போது நாம் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? விசுவாச வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலே கர்த்தர் நம்மை அழைத்த போது, தெரிந்து கொண்ட போது, வேறு பிரித்த போது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழ, துன்மார்க்கரை விட்டு பிரிந்து வாழ, பல விஷயங்களிலே நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அது நமக்கு மிகுந்த வேதனை கொடுக்கிறதா இருந்தது. ஆனால் பாருங்கள், காலங்கள் செல்ல 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 இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனுஷர்கள், பரிசுத்தம் ஊழியக்காரர்கள் கூட, விசுவாசிகள் கூட உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட்டால் தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. உலகத்தில் சொல்லுவாங்களே, பொய் சொல்ல முடியாது, பேச முடியாட்டா, பொய் சொல்லாட்டா பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய 20 வயது, நான் அப்பொழுது தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு கான்ட்ராக்டில் முதலாவது வேலைக்கு சேர்ந்திருந்தேன். அப்போ அந்த கான்ட்ராக்டில் வேலை பார்க்கும் பொழுது
அந்த கான்ட்ராக்ட் ஓனர் தன்னுடைய மேலுள்ள அதிகாரிகளுக்கு இந்த கஞ்சி கூட்டு கொடுக்குற காரியமாக சில காரியங்களை செய்தார்கள். என் மூலமாக அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். என் கரத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இதை இன்னாரிடத்தில் கொடுத்து விடு என்றும் சொன்னார்கள். அப்போது நான் ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அப்போ பாருங்கள், எனக்கு லஞ்சம் கொடுக்கறது பிடிக்கலை, பிடிக்காது, அதை நான் விரும்புகிறதும் இல்லை. கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே எப்பொழுது இருப்பேன். அதனால் முதலாளி கையில் கொடுத்துட்டா இருந்த பணத்தை அங்கேயும் கொடுக்க முடியாது, என்ன செய்யலாம், ஒரு ஐடியா பண்ணேன். ஓனருடைய அக்கௌண்ட்லேயே அந்த பணத்தை போட்டுட்டேன். ஆனால் எனக்கு மேலே இருந்த அதிகாரிகள் வந்து என்னை சுற்றி சுற்றி வராங்க, என்ன முதலாளி பணத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத அவர் கேள்விப்பட்டிருக்காரு. நான் ஒன்றுமே பேசிக்கிடலை. ஓனர் வந்தார். என்ன சார், நீங்கள் பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்கலையா அப்படின்னு கேட்டார். நான் கொடுக்கலை அப்படின்னு ஏன்னு கேட்டேன். ஏன் கையினால் நான் கொடுக்க விரும்பலைன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த பழக்கமும் இல்லை, அதனால் நான் கொடுக்கல. அப்போ பணத்தை என்ன செஞ்சீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கேன், கொடுக்கணுன்னு நீங்கள் கொடுத்துங்க அப்படின்னு அவர் சொன்னார். பழக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறீர் அப்படின்ட்டு. இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படி தான், ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இத்தனை காட்டிக்கொள்கிறார். பிழைப்புக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய கொடுமையான ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அப்போ எனக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து கேட்டாங்க, வேலை போகலையான்னு கேட்டாங்க. நான் போகலைன்னு உடனே எங்கள் அப்பா சொன்ன எதுக்குன்னு கேட்டாங்க. சொன்ன அந்த விவரத்தை சொன்னேன். ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா எங்களை உண்மையோடு நீதியோடு வளர்த்தவங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் நிறைய ரொம்ப கஷ்டத்தில், விசேஷமாக பொருளாதார கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ ஏண்டா அவர் சொன்னதை செய்யாமல் இருந்தேன், வேலைக்கு போனால் உங்கள் முதலாளி சொல்கிறதை செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு நான் பதில் கொடுத்தேன், நீங்கள் எங்களை அப்படி சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்களாம் கோடீஸ்வரனாக இருந்திருப்போம். எங்களை அப்படி வளர்க்கலை, அது எங்களுக்கு பிடிக்கலை, அதனால் நாங்கள் செய்யலை. எங்கள் அப்பா அடுத்து சொன்ன வார்த்தை, பிழைக்க தெரியாத பிள்ளை அப்படின்ட்டு போனாங்க. அப்படின்னா அந்த உலகத்தில் வந்து தவறான காரியத்தை துணிகரமாக செய்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை இந்த உலகம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு அதிபதி இருக்கிறான், அவன் தான் உலகத்தின் அதிபதியாகி பிசாசு. அந்த பிசாசு திருட்டையும் உருட்டையும் பொய்யையும் புரட்டையும் வைத்தே இந்த உலகத்தை ஓட வைத்து கொண்டு இருக்கிறான், மக்களை மதிமயங்க பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், சகலவிதமான பொய்யரும் பொருளாசைக்காரரும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அவங்க ருசி பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நீதியோடு நேர்மையோடு இருக்கணும். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லும், புலி பசித்தாலும் புள்ளை திங்காதான், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்வார்கள். அதனாலே நாம் நம்முடைய தகுதியை, நம்முடைய தன்னுடைய அந்த நல்ல பெயரை இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்களுடைய அநேகருடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது, அப்படியே போதிக்கப்படவும் செய்கிறது. ஆண்டவர் ரொம்ப கிருபையுள்ளவர், நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார், நம்முடைய பலவீனமெல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லி. இல்லை, உன் பலவீனம் அவருக்கு தெரியும், ஆனால் உன்னை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கல விரும்புகிறாரு. 18 வருஷம் அந்த கூனி கொஞ்சம் கூட நிமிரக்கூடாதபடி பலவீனத்திலலாம் கட்டப்பட்டிருந்தார். ஏன் மற்ற வேத பாரகர்களை போல பரிசுகளை போல ஏசனார் ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. இயேசு அந்த ஜபாலயத்துக்கு வந்தார், அந்த கூனியை பார்த்தார், அந்த கூனியை தொட்டு குணமாக்கினார், அது உடனே கூண் நிமிந்துடுச்சு. ஸோ ஆண்டவர் வந்து நீ கூனியாகவே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை, நீ சிறுமையிலேயே இருக்கணும்னு விரும்பலை, நீ கை இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து தான் நீ பிழப்பு நடத்தணும்னு விரும்பலை. ஆண்டவர் நினைத்தாரானால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல, கர்த்தர் யாக்கோபோடு இருந்தது போல, கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல, நிச்சயமாய் உயர்த்த முடியும். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாள் கூட என்னுடைய சபையில் உள்ள ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வேதனைப்பட்டார். அவர் சுத்த கையுள்ள மனுஷன், சுத்தம். அவர் கூட வேலை பார்க்குறவங்களாம் வீடுகள் வாங்கி வாசல் கட்டி இப்போ நல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் இன்றைக்கு வர சம்பளம் போதும் என்ற நிலையில் இருக்கிறார். அதனால் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க,
பல வேலைகளை அவர்கள் கொடுத்து நொறுக்கி நறுக்கி அவர் ரெஸ்டே கொடுக்கறதில்லை. கத்திரிக்க ஸ்தோத்திரம். அது ஒரு பச்சை துரோகம். ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல வேலைக்காரன் கிடைக்கிறான்னா அவனை நல்லபடியாக பாதுகாக்கிறதா அதிகாரிகளுடைய, அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் இந்த காலத்தில் உள்ள அரசாங்க அதிகாரம் அதிகாரி எப்படி செய்ய மாட்டாங்க. ஒருவன் சுத்தமுள்ளவனாக இருந்தால் அவன் மேல் பொறாமை கொண்டு இவனும் நம்மளை மாதிரி அநியாயம் பண்ண மாட்டேங்கானே, அக்கிரமம் பண்ண மாட்டேங்கானே, லஞ்சம் வாங்க மாட்டேங்கானே, இவனும் நம்மளை மாதிரி உல்டா பண்ண மாட்டேங்கானே என்று சொல்லி அவனுக்கு இடைஞ்சல்களையும் இக்கட்டுகளையும் கொண்டு வருகிற ஒரு கேடுகட்ட காலத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். கேடுகட்ட காலத்தில் இருக்கிறோம். அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானை போல இருக்கணும், ஒத்துப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் நேற்று கடந்த நாளிலே பிரசங்கிக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கிக்கும் பொழுது சொன்னேன், தந்திரமாக யுத்தத்தில் வந்து ஆகாப்பு வந்து வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். அவனை பார்த்தா ராஜா மாதிரி தெரியாது. ஆனால் அவன் எதுக்காக அப்படி பிரவேசித்தான்? மரணத்துக்கு தப்பணுங்கிறதுக்காக தான் வேஷம் மாறி பிரவேசித்தான். ஆனால் கர்த்தர் விட்டாரா? விடலை. எவ்வளோ ஒருத்தன் நினையாத நேரத்தில் ஒரு அம்பை எய்தான். ஆகாப்பினுடைய சோத்திர சந்தில் வந்து பட்டது. என்ன நடந்தது? பரிதாபமாய் செத்து போனான். ஆக நம்முடைய திறமையினால், நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய அறிவினால், ஆற்றலினாலே, நம்முடைய பிறட்டு உருட்டினால நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தால் உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அவனுக்கு ஒரு கேடு வராது, அவனுக்கு சஞ்சலம் வராது, தவிப்பு வராது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்புள்ள தேவ பிள்ளைகளே, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஒத்து போகாமல் இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு முன்னால் இருக்கிற அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள் ரொம்ப வெகு வேகமாக முன்னேறி போன மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைத்திருக்க பச்சை மரத்தை போல இருந்தான், தள 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 தளன்னு செழிப்பாக இருந்தான். ஆனால் திடீர்னு அவன் இருந்த இடத்த பார்த்தா காணோம், அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். அப்படித்தான் இன்றைக்கு திடீரென்று உயர்கிறவர்கள், தவறான வழியிலே தன்னை நிலைத்து நிலைநிறுத்தி கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையின் முடிவும் பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் நீதிமான் அன்கன்ஃபர்மேசிங்லி, அதாவது ஒத்து போகாத ஒரு மனுஷன், உலகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காத மனுஷன், உலகத்தார் நினைக்கிற மாதிரி, உலகத்தார் செய்கிற மாதிரி, உலகத்தார் நடக்கிற மாதிரி நடக்க விரும்பாத மனுஷன், அந்த நீதிமானை விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணுறான், தவறை செய்துட்டு நீதிமான் மறிப்பது போல மறிப்பேறாங்கிறான். யாரவன்? பிள்ளையம். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதிக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அவங்களுக்கு சபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால சபிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ சபிக்க முடியாத இந்த ஜனங்களை எப்படி மேற்கொள்றது அப்படின்னா, பாவத்தில் விளை வச்சிட்டோம்னா. எனக்கு சில பேர் அப்படி தான், போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதவர்களை வஞ்சகமாய் ஜெயிக்க நினைப்பார்கள். தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாகவே இருங்கள், நீங்கள் யோக்கியமானவைகளை செய்யுங்கள். உங்களுக்கு ரோதமாக ஏற்படுத்தப்படுகிற எல்லா கண்ணிகளிலும், அன்றைக்கு முருதேக்காய்க்கு ஏற்படுத்தப்பட்ட கண்ணியிலே ஆமான் தொங்க விட்டப்படுறது போல, உங்களுக்கு ரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ஆக்கினை நிச்சயமாய் உறங்காது. உங்களை விளத்தினு நினைக்கிறவனை கர்த்தர் விளத்தள்ளுவார். நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்குரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொன்னான், நான் சுகமாய் படித்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை சமாதானமாய் முடிந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல், ஒத்து போகாமல், துன்மார்க்கருக்கும் தவறான காரியங்களுக்கு ஒத்து போகாமல், கர்த்தருக்காக நிற்க பழகுங்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள பழகுங்கள், தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க பழகுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பாலாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சாலமோனுக்கு கொடுக்க கொடுத்தது போல உங்களை கீர்த்தியாய் மகிமையாய் வைப்பார். ஆமென். ஜெபமனோமா? நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் தேவனே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் நீதிமான்களைப் போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுக்கே பிரியமுண்டாக நடக்கவும், தான் விரும்புகிறதை கர்த்தரிடத்தில் அடைந்து கொள்ளவும் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துன்மார்க்கனுடைய பயப்படுங்காரியம் அவனுக்கு வரும். பயத்தை கொண்டு வர்றது பிசாசு. ஆண்டவரே பயம், ஆண்டவரே முடிவிலே ஆபத்தை கொண்டு வந்து விடுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்னார் என்று அறிந்திருக்கிறோம்,
எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நாங்கள் விரும்புகிறபடி காரியங்களை செய்கிறவர். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படும், உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.